2021 ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த 2021 ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மீனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அடுத்த மாதம் நமக்கு நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன் அறியப்படுகிறது. இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மீனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மீனராசிக்கு புரட்டாதி 4வது பாதம் உத்தரட்டாதி ரேவதி முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மீனராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். மீனராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் குரு, சனி, புதன். அதாவது இந்த புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் குரு, சனி, புதன். மீனராசிக்கு உண்டான யோகாதிபதி என்ன யாருன்னு பார்த்தோம்னா குரு, சந்திரன், செவ்வாய். மீனராசிக்கு உண்டான பாதகாதிபதி புதன். மீனராசிக்கு உண்டான மாரகாதிபதி புதனும் சனியும். கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசி தனது எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் பெற்ற மீனராசி நேயர்களே, நீங்கள் யாரிடமும் கை கட்டி வாய்ப்புத்தி பேசுவது என்பது உங்களுக்கு அறவே பிடிக்காத ஒன்றாகும். நீங்கள் போடும் திட்டங்களையும் அதை செயல்படுத்தும் விதத்தினையும் மிக மிக நெருங்கிய ஆட்களோடு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு ரகசியம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் பல கட்டங்களை எதிர்பாலினரால் காதல், களவு என்ற நிலையை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதே நபரால் பிற்பொழுது துன்பத்தையும் அடைஞ்சிருப்பீங்க. சில நேரத்தில் அவமானமும் அடைஞ்சிருப்பீங்க. பிறர் மீது பச்சாதாபம், பாசம், அன்பு கொள்வனவங்களிடம் பழகுவதற்கு இனிமையான குணமும் இருக்கும். குழந்தை பருவத்தில் பொருளாதார நிலையில் நீங்கள் வந்து ஒரு மேன்மை உள்ளவராக இல்லாமல் போனாலும் வாழ்வின் மத்திய காலத்தில் பெரிய ஒரு செல்வாக்கு கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறியிருப்பீங்க. இந்த 2021 ஏப்ரல் மாத ராசி பலனில் மீன ராசிக்கு எதுமாதிரியான பலனாக இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பார்த்தோன்னா 3வது இடத்துல ராகுவும் 11வது இடத்துல சனியும் நுழைகிறாங்க. ஜாதகத்தில் 3வது இடங்கிறதுனே தைரியஸ்தானம், உபயஸ்தானம் சொல்லுவாங்க. 11வது இடங்கிறது லாபஸ்தானம் சொல்லலாம். அதில் வந்து சனியும் 3வது இடத்துல ராகுவும் நுழைகிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்பாகவே ஸ்டார்ட் பண்ணுது இந்த மாதம் உங்களுக்கு மீனராசிக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முற்பதியில் அதே 3வது இடத்துல ராகு இருக்கிற இடத்துலேயே செவ்வாயும் நுழைகிறார். 3வது இடங்கிறது தைரியஸ்தானம், உபயஸ்தானம் சொல்லி அதில் வந்து செவ்வாயும் நுழைகிறார். அதனால் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அது வந்து குடும்ப சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பொருளாதார சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே அற்புதமாக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, மங்களகரமான சுபகாரியங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு திட்டங்கள், உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கனவு திட்டம் இருந்துகிட்டு இருக்கும், ஒரு லட்சியம், நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படி அப்போ பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருப்பீங்களா, அது போன்ற இல்லை உங்களுடைய லட்சிய கனவுகளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி நடப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அதாவது காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளு சொல்லுவாங்க பார்த்தியா, அது போன்ற மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதத்தை இந்த மீனராசி நேயர்கள் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கல்யாணம், காதுகுத்து, தடைப்பட்டு வந்த திருமணம்லாம் இந்த மாதத்தில் ஈடேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தை மூலமாக அந்த திருமணம்லாம் வந்து திரும்பவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அற்புதமாகவே இருக்குது இந்த மாதத்தில். இந்த சுப நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மீனராசிக்கு ஏப்ரல் மாதம். அது மட்டும் இல்லை பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை கொண்டு உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி பண்ணிப்பீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் கேட்குற வீட்டில் மனைவி கேட்டிருப்பாங்க, எதாவது வாங்கி கொடுக்குன்னு கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க எதாவது கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா ஏதோ கேட்டுருந்திருப்பாங்க. அந்த பணவரவு கொண்டு நீங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே நீங்கள் பூர்த்தியாகக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். உங்களுடைய கடன்கள்லாம் குறையும் சார். உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கடன் சுமைகள்லாம் குறையக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். நீங்கள் தொழிலையும் வியாபாரத்திலையும் ஏதாவது லாபத்தை கொண்டு அந்த லாபம் வர லாபத்தை போட்டு முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதில் வரக்கூடிய லாபத்தை அதிகப்படியான லாபத்தை கொண்டு உங்களுடைய பழைய கடனை இதுவரைக்கும் கடனெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகள் வழியில் மிகப்பெரிய உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சூரியனை பார்த்தோம்னா இந்த மாதத்தில் 1வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்குள்ளே போகிறார். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மீனராசிக்கு சூரியன் வந்து 1வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு போகிறார். அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. 2வது இடங்கிறது 1வது இடங்கிறது சுயஸ்தானம், 2வது இடங்கிறது குடும்பஸ்தானம். சுயஸ்தானத்திலேருந்து 2வது இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்துக்குள்ள சூரியன் நுழைகிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப எதுக்குமே உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிதான போக்கை கடைபிடிங்க எந்த விஷயத்துக்கும், அது குடும்ப சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், வியாபார சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா, அதாவது மீனராசி உள்ள குடும்ப தலைவராக இருக்கட்டும் மீனராசி உள்ள குடும்ப தலைவியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போகிறது. மீனராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தால் மனைவிமார் வந்து வேறு ராசியாக இருக்கலாம், அதே மாதிரி மீனராசி குடும்ப தலைவியாக இருந்தால் கணவர்மார் வேறு ராசியாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நான் பெரியாளா நீ பெரியாளா, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீ வீட்டில் இருக்கிற உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசாமல் கொஞ்சம் அடக்க உடக்கமாக விட்டு கொடுத்து பேசுறது கணவமணிக்குள்ளே ஒரு அதிகப்படியான அன்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு சொந்த வீடு வாகனம் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கிறது மீனராசி நேயர்களுக்கு. இன்னும் சில பேருக்கு புதிய சொத்து யோகம், நிலத்தை நிலம் வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் அதிகமாகவே இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வாக்குறுதியில் கொடுங்க. அதாவது கொடுக்கல் வாங்கல்னால் கடன் கொடுக்கறது, நீங்கள் கந்துவட்டி தொழில் பண்ணலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு கமிஷன் வண்டி ஏஜென்ட் மாரி வச்சு ஏதாவது பண்ணலாம். இதுமாரிலாம் வந்து இந்த கொடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் வாக்குறுதிகளை எதுக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் வாக்குறுதிகளையும் வந்து எப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்களை நம்பி நம்ம தரலாமே இவ்வளோ பெரிய தொகை தரலாமாங்கிறத யோசித்து அந்த வாக்குறுதி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க. கமிஷன் வண்டி வச்சுருக்கிறவங்க, நில புரோக்கர்கள் இவங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெளி வட்டார தொடர்புகளாக, வியாபார சார்ந்தாக இருக்கக்கூடிய வெளி வட்டார தொடர்புகள், தொழில் சார்ந்தாக இருக்கக்கூடிய வெளி வட்டார தொடர்புகள்லாம் கொஞ்சம் ரொம்ப விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு அற்புதமாகவே இருக்கிறது. தொழிலில் நல்ல லாபத்தில் அடிப்படை, அது மட்டும் இல்லை இந்த வருடத்தில் நடந்த சனி பயிற்சி இருக்கு இல்லையா, 2020 அதாவது டிசம்பர் மாதம் நடந்துச்சு, 27/12/2020 நடந்த சனி பயிற்சி மீனராசிக்கு பார்த்திங்கன்னா லாபச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி அப்படி இப்படி இருந்தால் கூட, இந்த மார்ச் வரைக்கும் அப்படி இப்படி இருந்தால் கூட, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதிகப்படியான யோக பலனை இந்த சனி பகவான் தரக்கூடியவர் தான் சொல்ல முடியும். ரொம்ப அற்புதமான தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக யோக பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணமெல்லாம் சில பேருக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மீனராசி நேயர்களுக்கு சில பேருக்கு செவ்வாய் தோஷம் ஜாதகம் இருந்திருக்கும், நாகதோஷ ஜாதகம் இருந்திருக்கும், பொருத்தம் இல்லாமல் ஜாதகம் கிடைக்காமல் இருந்திருக்கும். அதாவது இந்த பையனுக்கு, இந்த மீனராசி உள்ள இந்த பையனுக்கு ஜாதகம் அமையிறது ரொம்ப கஷ்டம், இந்த மீனராசி உள்ள பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை அமையிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லலாம். ஒதுக்கி வச்ச ஜாதகத்துக்கெல்லாம் இந்த தோஷம் உள்ள ஜாதகத்தெல்லாம் பொருத்தமான ஜாதக பலன் ஏற்பட்டு அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய விஷயம்லாம் நல்லா நிச்சயம்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பேருக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, வயிற்றில் ஒரு புழு பூச்சியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்ட்டையும் நாத்தனார்ட்டையும் குழந்தையார்ட்டையும்லாம் திட்டு வாங்கிட்டு இருந்த மருமகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்பச்சேரி, கரு உண்டாகக்கூடிய மருமகள் வந்து மீனராசி வீட்டில் வந்து கரும்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டு அது மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விரைவில் வீட்டில் குவாகுவா சத்தம் கேட்கும். அதே மாதிரி மீனராசி உள்ள ஆண்கள் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி இன்னும் ஒன்றும் உண்டாவில்லையா, வேலை போன இடத்துலாம் கேட்டுகிட்டே இருந்தோம் என்னப்பா ஒரு ஸ்வீட்டுங்கானோ ஒன்றுங்கானோ 1 வருஷம் ஆச்சு என்ன ஏதாச்சா இல்லையா அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு, அரசு துறையில் இருக்கிறவங்களும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, பார்த்திங்கன்னா ரொம்ப வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக பணி உயர்வு, அதாவது ஊதிய உயர்வுடன் பணி உயர்வும் ஏற்பட்டு சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளாம் அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் இன்னும் மீனராசி உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகி வெளிநாடு வெளி மாநிலம் ஆந்திரா கர்நாடகா டெல்லி இது போன்ற இடங்களில் போய் பணிபுரியக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. படித்து முடித்து விட்ட உயர்கல்வி பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 11th-12th முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் அந்த மாதம் பார்த்தோன்னா மீனராசிக்கு லாபத்தை அதிகமாகவே எல்லா கிரகங்களும் உண்டு பண்ணக்கூடிய யோகமாக தான் இருக்கிறது. அங்கங்கே சில பிரச்சனையை உண்டு பண்ணது மன கணவன் மனைவிக்குள்ளே தான் சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்கு அற்புதமாக இருக்குங்கிறதா சொல்ல முடியும். ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் சிவ வழிபாடு பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல பலனை தரும், அதுதான் பரிகாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துலையும் சிவ வழிபாடுலையும் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது நம்மளை நம்பி நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க, கணவர்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாகனங்களில் பயணம் சிறப்ப அதிவேகத்தை மேற்கொள்ளாமல் மிதமான ஒரு வேகத்தை போகிறது உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கிறது. சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை, அதாவது இந்த கோழி அடித்தல், கிடா வெட்டி சமைத்தல், அப்புறம் வந்து உயிர் மீனை வாங்கி சமைத்து சாப்பிட்றது, இதாவது முடிந்த வரைக்கும் சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது அதிகப்படியான யோக பலனை உண்டு பண்ணும். அதே சமயத்தில் சந்திராஷ்ட காலங்களில் யார்ட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதெல்லாம் ரொம்ப அடக்க உடக்கமாக பார்த்துங்க. காலன்ற தேதியை பிரித்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லப்போனால் 26/4/2021 பகல் 12:30 ரெண்டு நாள் கழித்து 28/4/2021 மதியம் பார்த்திங்கன்னா 11:55 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க. மொத்தத்தில் இந்த 2021
மீனராசிக்கு ஏப்ரல் மாத பலன்கள் அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்யின்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.